Hi friends, welcome to Tutor Joe's. நம்ம இனி பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா கிளாஸ் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி ஒரே கிளாஸ்ல இன்டிஜர் வேல்யூஸுக்கும் ஃப்ளோட் வேல்யூஸுக்கும் எப்படி கிரேட்டஸ்ட் வேல்யூ ஃபைண்ட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் டெம்ப்ளேட் கிரியேட் பண்றதுக்காக டெம்ப்ளேட் அப்படிங்கிற கீவேர்டு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஓப்பன் ஆங்கிளோ பிராக்கெட் கிளாஸ் அப்படிங்கிற கீவேர்டு கொடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டி அப்படிங்கிற டைப் நேம் இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் டேட்டா அப்படிங்கிற கிளாஸில் டி அப்படிங்கிற டைப் நேமுக்கு பாயிண்டர் ஏ அப்படிங்கிற வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பப்ளிக்காக கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்துக்கிறேன். டேட்டா இதில் ஆர்குமெண்ட்டாக வர வேல்யூஸை பார்த்தீங்கன்னா டி அப்படிங்கிற டைப்புக்கு பாயிண்டர் பி அப்படிங்கிற வேரியபிள் டிக்ளேர் பண்ணி ரிசீவ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பி அப்படிங்கிற வேரியபிள் இருக்க வேல்யூஸை ஏ அப்படிங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபார் இன்ட்டு ஐ ஈக்குவல் ஜீரோ, ஐ லெஸ் தென் ஃபைவ், ஐ ப்ளஸ் ப்ளஸ் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லூப்புக்குள்ளே ஏ ஆஃப் ஐ ஈக்குவல் பி ஆஃப் ஐ அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். இப்போ நம்மளுக்கு பியில் இருக்க எல்லா வேல்யூஸும் ஏ அப்படிங்கிற வேல்யூவில் சாரி வேரியபிளில் ஸ்டோர் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ஏ அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க கிரேட்டஸ்ட் வேல்யூ ஃபைன் பண்ணுறதுக்காக ரிட்டன் டைப் வாய்டில் ஷோ அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனை கிளாஸுக்குள்ளேயே டிஃபைன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனில் ஃபார் லூப் யூஸ் பண்ணி இந்த ஏ அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க கிரேட்டஸ்ட் வேல்யூவை ஃபைன் பண்ணுறேன். இன்ட்டு ஐ ஈக்குவல் ஜீரோ, ஐ லெஸ் தென் ஃபைவ், ஐ ப்ளஸ் ப்ளஸ் அப்படிங்கிற இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் டி டைப்புக்கு டி அப்படிங்கிற ஒரு டெம்பரரி வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இந்த டி அப்படிங்கிற வேரியபிள்குள்ளே ஏ ஆஃப் ஜீரோ அப்படிங்கிற ஃபஸ்ட் இண்டெக்ஸில் இருக்க வேல்யூ நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ லூப் பார்த்தீங்கன்னா ஐ ஈக்குவல் ஒன்லேருந்து ரன் பண்ணிக்கிறேன். இப்போ கிரேட்டஸ்ட் வேல்யூ ஃபைன் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல ஒரு கண்டிஷன் செக் பண்ணிக்கிறேன். இஃப் டி greater than ஏ ஆஃப் ஐ, t அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க வேல்யூவை விட ஏ ஆஃப் ஐயில் இருக்க வேல்யூ நமக்கு பெரிய வேல்யூவாக இருந்தால் t அப்படிங்கிற வேரியபிளுக்குள்ளே அந்த ஏ ஆஃப் ஐயோட வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லூப் கம்ப்ளீட்டாக நமக்கு ரன் ஆகி முடிச்சதுக்கப்புறம் டியில் பார்த்தீங்கன்னா நமக்கு கிரேட்டஸ்ட் வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ அந்த வேல்யூ பிரிண்ட் பண்ணுறதுக்காக சிஓட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்லாஷன் ஒரு மெசேஜோட பிரிண்ட் பண்ணுறேன். கிரேட்டஸ்ட் வேல்யூ அப்படிங்கிற மெசேஜோட பிரிண்ட் பண்ணிக்கிறேன். டி அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க வேல்யூவை பிரிண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து மெயின் ஃபங்க்ஷனில் இன்டீஜர் டைப்பில் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு அரே வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் இன்டீஜர் வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கிறேன். 23, 54, 13, 27, 87 அப்படிங்கிற ஒரு ஃபைவ் இன்டீஜர் வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஃப்ளோட் டேட்டா டைப்பில் ஒய் அப்படிங்கிற ஒரு அரே வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஃப்ளோட் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். 12.4, 56.4, 76.2, 59.4, 98.6 அப்படிங்கிற ஒரு ஃபைவ் இன்டீஜர் வேல்யூவை சாரி ஃப்ளோட் வேல்யூவை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அடுத்தது கிளாஸ் டெம்ப்ளேட்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணோம். இது பார்த்திங்கன்னா நார்மல் கிளாஸுக்கு டிக்ளேர் பண்ணுற மாதிரி தான், டேட்டா அப்படிங்கிற கிளாஸ் நேம். அடுத்து நம்ம என்ன டைப் ஆஃப் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறோமோ அது அந்த இடத்துல மென்ஷன் பண்ணோம். நான் இன்டீஜர் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறதுனால இன்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். ஓப்பன் ஆங்கிளோ ப்ராக்கெட் டேட்டா டைப்போடைய நேம், அடுத்தது க்ளோஸ் ஆங்கிளோ ப்ராக்கெட். நெக்ஸ்ட்டு ஒரு ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணுறேன், ஓ அப்படிங்கிற ஆப்ஜெக்ட். இதில் எக்ஸ் அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க இன்டீஜர் வேல்யூஸை ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஓ அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி ஷோ அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்டீஜர் வேல்யூஸ் ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ரன் பண்ணுறேன். நம்ம பார்த்தீங்கன்னா இன்டீஜர் வேல்யூஸில் இருக்க கிரேட்டஸ்ட் வேல்யூ கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதே ஆப்ஜெக்டில் ஃப்ளோட் வேல்யூ பாஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இன்ட் அப்படிங்கிற கீவேர்டுக்கு பதிலில் ஃப்ளோட் அப்படிங்கிற கீவேர்டு கொடுத்துக்கிறேன். எக்ஸுக்கு பதில் ஒய் அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க ஃப்ளோட் வேல்யூஸை ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணிக்கிறேன். இப்போ டைரெக்டாக ரன் பண்ணுறேன். நம்ம பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் வேரியபிளில் இருக்க கிரேட்டஸ்ட் வேல்யூ நமக்கு கிடச்சிருக்கும். இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி ஒரே கிளாஸுக்கு நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப்ஸ் வேல்யூஸை ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு டெம்ப்ளேட்டுக்கு எப்படி நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம். இந்த மாதிரி உங்களுக்கு அட்வான்ஸ் டியூட்டோரியல் வீடியோஸ் வேணுன்னா www.tutorjoes.com வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப்பில் எங்களுடைய வீடியோஸை பார்க்கும்போது மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.